வணக்கம். நான் டாக்டர் கோவினி பாலசுப்ரமணியம், இருதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த ப்ரெஸ் மீட் எப்படி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு ஒரு ரேரான ஒரு லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்துட்டு ஃபோர்டிஸ் வடபழனியில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். 34 வயதான ஒரு ஆண், அவர் வந்துட்டு ஃபெமிலியல் ஐஎல்டி என்ற ஒரு டிசீஸ்னால் சஃபர் பண்ணிகிட்டு இருந்தார். அவரோட இரண்டு சிஸ்டர்களும் வந்துட்டு இந்த டிசீஸ்னால் இறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்ற மருத்துவ வசதி இல்லாததால், குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த லங் டிரான்ஸ்பிளான்ற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு தெரியாமல் இருந்ததாலேயும், மற்ற வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாததாலேயும் வந்துட்டு அவரோட இரண்டு சிஸ்டரையும் அவர் இழந்துட்டார். இவருக்கும் அதே மாதிரியான ஒரு டிசீஸ் இருந்ததால் இவருக்கு வந்துட்டு சில பல்மனாலஜிஸ்ட் அங்கே நார்த் இந்தியாவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, இது மாதிரி வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்டு டிரான்ஸ்பிளான்ட் சென்டர் இருக்குது, நீங்கள் அங்கே போங்க, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே வந்தப்போ அவரை எக்ஸாமின் பண்ணோம். ஸோ ஹிஸ்ட்ரி வைஸ் வந்து ஃபெமிலியல் ஐஎல்டி இருந்தது, ப்ளஸ் சில சிடி ஸ்கேன் அவரோட மற்ற இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்க்குறப்ப வந்துட்டு இதுக்கு வந்து லங் டிரான்ஸ்பிளான்ட் தான் ஒரே ஆப்ஷன் என்ற ஒரு ஆப்ஷன் இருந்ததால் பேஷண்ட்டுக்கிட்டேயும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். பேஷண்ட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு சில ப்ராப்ளம் இருந்தது பேஷண்ட்டுக்கிட்டேயும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இவரோட வெயிட், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 17.5 2 இருக்கணும், அதிகமாக இருக்கக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இவருக்கு வந்து 16 தான் இருந்தது, 16.5 தான் இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப வந்தார் அவர், அதனால் வந்துட்டு டொனேஷன் வந்து அதிகமாக நடக்கலை. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 months வந்து இங்கே இருக்க வேண்டியதாகிடுச்சு. பட் அந்த டைமை வந்துட்டு அவர் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். மெயினாக அந்த ஃபிசியோதெரப்பி, அவரோட நியூட்ரிஷன்ஸ், இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அந்த டைமில் வந்துட்டு. ஸோ ஒன்ஸ் இந்த 6 months வந்துட்டு ஒரு சில ஆர்கன் கூட வந்தது. பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஆர்கன் வந்துட்டு இவரோட பாடியோட சைஸுக்கு வந்துட்டு சூட் ஆகலை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ 8th October அன்னைக்கு ஒரு மதுரையிலேருந்து ஒரு கால் வந்தது, இது மாதிரி ஒரு டோனர் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் நியர் மேட்சிங் இருந்ததால் அந்த ஆர்கன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கோசரம். ஸோ அந்த ஆர்கனை வந்துட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு, அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் இது பண்ணி ஆகணும், ஒரு 7 மணி நேரத்துக்குள்ளே அங்கேருந்து எடுத்த பிறகு வந்துட்டு இவருக்கு இம்ப்ளான்ட் பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு பண்ணி ஆகணும் அது. ஸோ இந்த 7 மணி நேரத்துக்கு மேலே போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆர்கன் வந்து சரியாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த டைம் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த ஃப்ளைட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours வந்துட்டு மதுரை ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட் வந்து, ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா 20 minutes ரீச் ஆகிட்டாங்க. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு காவல்துறை சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு க்ரீன் காரிடோர் என்ற ஒரு இதை உருவாக்கி அது வழியாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆர்கனை சீக்கிரமாக இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கக்கூடிய ஒரு வழியை வந்துட்டு வகுத்து கொடுத்தாங்க அவங்க. சிமிலர்லி இந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நாங்கள் சில ஸ்பெஷல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட இதில் யூஸ் பண்ணோம், அதாவது செல் சேவர்ன்றது, அவரோட ஓன் பெட்டு ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு ரீசைக்கிள் பண்ண அந்த பிளட்டை திருப்பியும் அவருக்கு கொடுப்போம். நார்மலாக வந்து வெளியே மற்றவங்க டொனேட் பண்ணுறதை கொடுக்குற பிளட் வர இவரோட ஓன் பிளட் கொடுக்குறதால வந்துட்டு ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி இந்த ஹார்மோனிக் ஸ்கேல்பல் என்ற ஒரு சில வகையான கருவிகள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம். இது எல்லாமே வந்து இந்த வடபழனி ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதால இது மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸும் வந்து எங்களால் இங்கே பண்ண முடியுது. ஆல்மோஸ்ட் 48 hours வந்துட்டு வென்டிலேட்டர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அவரே வந்து மூச்சு, அதாவது வித்தவுட் ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து அவர் இருந்தார். வித்தின் 72 hours வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண 72 மணி நேரத்தில் உட்கார வச்சு அவர் வந்து நடக்கிறதுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்தோம் நாங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் வந்து அவர் இருக்கார். அவர் இவரோட சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 இருக்குது. இப்போ பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ரேட் எல்லாமே, எல்லா வைட்டல்ஸும் வந்துட்டு இப்போ நல்லா இருக்கார். மேபி அவர் 1 or 2 days வி வில் பி டிசார்ஜிங் ஹிம். அண்ட் இங்கே வந்து ஒரு 1 month வந்து சென்னையில் இருப்பா தங்கியிருப்பாங்க அவங்க. அவங்களுக்கு சில ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி ட்ரைனிங்ஸ், அதாவது ஃபிசியோதெரப்பி, நியூட்ரிஷன் இம்ப்ரூவ்மெண்ட், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு சில பயாப்சி எல்லாம் வந்துட்டு ஒரு 2 weeks கழித்து பண்ணிட்ட பிறகு ரிஜெக்ஷன் இல்லை அப்படின்னு ஒரு பட்சத்தில் அவர் வந்துட்டு அவரோட சொந்த ஊருக்கு வந்துட்டு திரும்பி போக சொல்லுவோம். இவர் வந்து லைஃப் லாங் வந்து சில இம்யூனோ சப்ரேஷன் மட்டும்தான் எடுக்க வேண்டியிருக்கும். அதனுடைய காஸ்ட் வந்துட்டு அரௌண்ட் 5000 rupees per month அவர் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு டயபெட்டிக் மெடிக்கேஷன்ஸோ இல்லை ஹைபர்டென்சிவ் மெடிக்கேஷனோ அவ்வளோதான் ஆகுது.
இன்ஃபேக்ட் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்னால வந்துட்டு இந்த இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்குது. இதே வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதனுடைய காஸ்ட் வந்து 15,000 rupees டு 20,000 rupees ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்தது. கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ்னால இது வந்து 5,000 rupees குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் அது. ஸோ இது நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பண்ணுறோம் நாங்கள் அதை. பட் இவர் வந்துட்டு நார்த் இந்தியாவிலேருந்து வந்ததால் ப்ராப்ளி வந்துட்டு அவருக்கு அவரோட ஓன் மணி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அவங்க. அரசாங்கத்திலையும் பண்ணுறாங்க, சில ஸ்பெஷலைஸ்டு சென்டரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இது வந்து அதிகமாக வந்து ப்ரைவேட் செக்டர்லேயும் பண்ணுறாங்க. இல்லை எல்லா இடத்துலையும், ஈவன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் வந்துட்டு சில இனிஷியேட்டிவ் வந்துட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் அதிகம், அதாவது இதெல்லாம் இம்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதால வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிகிட்ருக்கோம். சரி, வெதர் இட் இஸ் அ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஒன்று தான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் டிஎன் ஸ்கீம், அதாவது இருதய அறுவை சிகிச்சை ஆகட்டும், நுரையீரல் அறுவை சிகிச்சை, இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கவர்மெண்ட்லாம் பண்ணாலும் அதே காஸ்ட்டும் ஆகும், இங்கே பண்ணாலும் அதே காஸ்ட்டும் ஆகிட்டுருக்கு. ஸோ வி ஆர் டூயிங் அ சம் கைண்ட் ஆஃப் அ சர்வீஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் சர்வீஸ் டு த பீப்புள். நான் டாக்டர் கோவினி பாலசுப்ரமணியம், இருதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்.